வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனரினா தமிழ். சோ ஐயா வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்திருப்பாரு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது. தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரே ஃபோன்ல ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டா. எந்த ஃபோன்ல? இதுக்கு முன்னாடி வந்து 08i. இதோட சரி ஸ்பெக்ஸ் படிப்புமா? தாராளமாபடி. 6000 mAh மேசிவ் பேட்டரி, மாரத்தான் டெக் போட்டிருக்காங்களா? அது வேற. சரி ஓகே. அடுத்து வந்து 6.82 inch HD பிளஸ் சினிமா டிஸ்பிளே. ஷூ ஷூ சினிமான்றதெல்லாம் ஓகே. 6.82 HD பிளஸ் போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஹீலியோ G25, அது பேரு பார்த்து ஹைப்பர் என்ஜின் ஆக்டோகோர் ப்ராசஸர். அப்பா நீ போப்பா, அடுத்து போப்பா. 8 MP செல்ஃபி வித் எல்இடி ஃபிளாஷ். செல்ஃபி 8 MP-ஆ? ஓகே. அப்புறம் வந்து 13 MP டியூல் ரியர் கேமரா. டியூல் ரியர் தானா? ஆமா. அப்புறம் என்னடா டிசைன் இது? அது 80. அது 80-ஆ? ஆமா. இன்ஃபினிக்ஸ் 80. இன்ஃபினிக்ஸ் 80. ஃபேஸ் அன்லாக் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, டிபிஎஸ் சவுண்ட் இருக்கு. தியேட்டருக்கே போவானா? தியேட்டருக்கே போவானா? ரேட் 9000 ரூபா. ஆக்சுவலா 8999 பாக்ஸ்ல போட்டுருக்கு, பட் அபிஷியலா அவங்க விற்க போற பிரைஸ் என்னன்னு தெரியல ப்ரோ. 6999. 0.2462 watt per kg body. 232 6000 ரூபா தான். அப்புறம் சார்ஜர் வந்து மேட் இன் இந்தியா சார்ஜர். 10 watt சார்ஜர். ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். இல்ல குடுத்துருப்பாங்களா? இப்ப அவங்க இதுல இருக்குல்ல, அதை விட கேசுக்கு சிம் எஜெக்டர் டூல். சோ பேக் கேஸ் நான் ரிமூவபிள் தான். வாரண்டி ரிலேட்டடான டீடைல்ஸ். ஐயோ இதுல வேற ப்ளூ ரொம்ப இருக்கு போலயே. ஐயோ போச்சா? ஐயோ இதை ஓட்ட போதுரா? இதுக்குள்ள ஓட்டிட்டு போச்சுன்னா போட்டோம். ஸ்மார்ட் கிளப், அந்த மாதிரி எக்ஸ் கிளப்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அது அப்படி கேஸ் சூப்பரா குடுத்துருக்காங்கப்பா. கண்ணாடி மாதிரியே செம்மையா இருக்குப்பா. எல்லாரும் டிபி தானே கொடுத்தாங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு நிமிஷத்துல 1+80 தூக்கி சாப்பிட்டாங்க பாரு. ஒரு நிமிஷத்துல தூக்கி கிளாஸ் ஆப்ல 1+80 மாதிரியே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி அப்படியே ஆன் பண்ணு. அந்த சுத்தி இருக்கு, அதான் 10 watt சார்ஜர் அப்படின்னு சொன்ன. பாக்குறது நல்லா கிளாசிக் லுக்கா இருக்குது இன்ஃபினிக்ஸ். இல்ல இந்த பூட் பண்ணும்போது இப்ப ஐயா காமிச்சிட்டு இருக்காருல, இந்த பூட் ஸ்கிரீன் பாக்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் வேற. சோ இதெல்லாம் பாக்கும்போது சூப்பரா தான் இருக்கு. கிளைனா இப்ப ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன்ங்கறனால இவங்க வந்து எக்ஸ்ஓஎஸ் மேல ஓட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ் தானே வருது. வந்துருச்சா? வந்துருச்சுங்க, முடிச்சு விட்டாங்க. எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்வல் டு 0. ஆனா ஆண்ட்ராய்டு கோ எடிஷனுக்கும் கஸ்டம் ஸ்கின் போடுவேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும். சரி ஓகே, எவ்வளவு பெரிய ஆள். பட்டன் எல்லாம் எப்படி இருக்கு? கிளிக்கியா? பட்டன்ஸ் எல்லாம் கிளிக்கியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி போன் பாக்கறது நல்லா இருக்கலாம். அந்த கேஸ் போட்டோன்னு இந்த ஐபோன் மாதிரி இருக்குல்ல, ஃபீல் பண்ண ஃபீல் ஆகுறதுக்குல. ஐபோன் மாதிரி ஐபோன்ல நம்ம ஒரு கேஸ் போட்டுருந்தா எப்படி இருக்கும்? சரி விடு, போதும், நிறுத்து, வண்டியை நிறுத்து. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி 08 நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணு கலங்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, பூட் பண்ணி பார்த்துட்டு மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாப்போமா? ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு? லைவ் பாட்டம் இல்லல, மைக்ரோ ஏய் ஸ்பீக்கர் எப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா இங்க போய் ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இந்த இடத்துல இருக்கும் பாரு. இருக்கா?
இல்லையா தெரியாத மாதிரி அவ ஃப்ரண்ட் ஃபயரிங் மேல இருக்கிறது மட்டும் தான் ஸ்பீக்கரா மோட்டோரோலா மாதிரியா சரி எல்லாம் என்னன்னு பாக்கலாம் பட்டன்ஸ் எல்லாம் கிளிக்கியா இருக்கு பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு ஐயா சொன்ன மாதிரி 1+80 மாதிரியா அந்த கேமரா மாடியூல்கான டிசைன் இருக்கு அதுல ஏஐன் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரிசையா ஃபீச்சர்ஸ் இருக்கு பவர் மேரத்தான் என்ன பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்றதுக்கு தீம்ஸ் அண்ட் லாக் ஸ்கிரீன் அதெல்லாம் ஓகே நோட்டிபிகேஷன் சென்டர் இதெல்லாம் ஜென்ரல் சிஸ்டம் நேவிகேஷன் 3 பட்டன் எல்லாம் இதுக்கு கெஸ்டர் இருக்கா ஓகே ஸோ கெஸ்டர் நேவிகேஷன் கேம் மோடு சோஷியல் டர்போவா ஸ்மார்ட் அசிஸ்டன்ட்டு வரிசையை போட்டு தள்ளியிருக்காங்கப்பா சிஸ்டம் சிஸ்டம்ல அப்டேட் இருக்காங்க அப்புறம் இதுல வேற பாரு ஒய்ஃபைல வந்து 5 GHz இருக்குடா டியல் பேண்ட் ஒய்ஃபை சரியா அப்புறம் இது டிஸ்பிளேல நீ ஆசைப்பட்டு கேட்டி இது பாரு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாகுது இதெல்லாம் யார் அதெல்லாம் நீ சரி மை போன் 2 GB RAM, 32 GB ஸ்டோரேஜ் 8 MP ஃப்ரண்ட் கேமரா 13 MP டியூல் கேமரா 2 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் செட்டிங்ஸ் அப்படியே இங்க டைப் பண்ணி வச்சிட்டோம் போல இருக்கு ஆமா எதுக்கு டப்பா மேல பிரிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியா சரி அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் என்னடா இது நவம்பர்ல இருக்கு சரி அடுத்து புதுசா வந்த வாட்டி யூஸ் பண்ணிரு அப்படியே ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ரேம் இதெல்லாம் கூட காட்டுறான் 50% ஆஃப் த ரேம் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து 23.21 GB அவைலபிள் 2 GB ரேம் அதனால தான் இது கொடுத்துருக்கேன் ஆண்ட்ராய்டு கோர் ரன் ஆகுது XOS லேப் வேற இதில் என்ன புது ஃபீச்சர் இருக்குன்னு பார்ப்போம் எதுவும் புது ஃபீச்சர்லாம் கிடையாது ஓடிட்டுட்டாங்க சரி நம்ம இப்போ கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ப்பா செம்ம லேக் சீ செம்ம ஸ்பீடு உண்மை திடீர்னு சொல்லிட்டேன் கேமரா அது என்ன இது வீடியோ வீடியோவில் வந்து 1080p வீடியோ மேக்ஸிமம் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ மேக்ஸிமம் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராலையும் ஆமாம் ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணுவோம் கண்டிப்பா எல்லாம் அப்படி தானே இருக்காங்க எல்லா உலகமே அப்படி தானே இருக்கு ஸ்மார்ட் 5 எப்படி இருக்கு ஃப்ரண்ட் கேமரானா செம்ம ஒய்டா இருக்கு 1080p வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு ஆடியோ ஓகேயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆனா அந்த ஃப்ரேமிங்கு ஃப்ரேம் பண்ண விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் ஓவரால் ஃபீல் ஓகே
பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. இதில் அதாவது ஸ்க்ரீனில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இப்போது அவுட் புட் எப்படி இருக்குன்றத இதுக்கப்புறம் பார்த்தா தானே தெரியும். அதனால தான் நாங்கள் நிறையா வீடியோவில் என்ன கேட்போம், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்போம். ஏன்னா ஃபோனை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 செட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் சாம்பிள் எடுக்க மாட்டோம், அப்படியே இமிடியேட்லி. ரியர் கேமராவில் 1080p வீடியோ. ஸோ இதில் 1080p வீடியோ எடுக்கும்போது என்ன தெரியுமா போடுது, இன்னும் 3 மணி நேரம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு போடுது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மாடர்ன் ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ எடுத்தாலே அது என்னடானா கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணுறியான்னு சொல்லுது. இது என்னடானா அசால்ட்டு பண்ணுது, 3 மணி நேரம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லுது. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஃபோக்கஸ் இல்லை, நம்ம டேப் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ரீசன் என்னென்னா ஃபோக்கல் லென்த் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப க்ளோஸ் டார்கெட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா தான் அதால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ கேமரா சாம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது. இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் 6000 7000 விற்றுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ மைக்ரோமேக்ஸோட இன் மொபைல்ஸ் 1B அது இருக்குது, அப்புறம் ஷவுமியோட ரெட்மி 8 சீரீஸே சில சமயம் ஆஃபரில் பழைய ஃபோன்ஸ்லாம் இப்போ கிடைக்குது. ஏன் ரெட்மி 7 கூட கிடைக்குது இப்போலாம், திடீர்னு ஆஃபர்ல அந்த போன்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு போகுது. இப்போ இவங்க வந்து என்ன ட்ரை பண்றாங்க, எதுக்காக இதை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ன மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் கிளப்புது. இதுல என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா 6000 mAh பேட்டரி இந்த பட்ஜெட்ல, அந்த ஒண்ணுதான் பெரிய பிளஸ்ஸா தெரியுதே தவிர, மத்தபடி வந்து இவங்க ஆண்ட்ராய்ட் கோ யூஸ் பண்ணும்போது எதுக்கு தேவையில்லாம கஸ்டமைசேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான் போகுது. அது தவிர இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் வச்சுட்டு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆண்ட்ராய்ட் கோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இருக்கும்னு நினைச்சேன். அப்படி இருந்து 6000 mAh பேட்டரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கலாம். ஸோ G25 எந்த அளவுக்கு ப்ராமிசிங்னு கேட்டால் G25 அந்த பேர் வேணா கேட்க நல்லா இருக்கே தவிர, இந்த மாதிரி சிட்டி ரேசிங் 3D அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி ஏதாவது விளையாண்டா நல்லா இருக்கும். அதை விட்டு நான் இருக்கிறதுலே ஹைஃபை கேம் தான் ஆடுவேன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து இந்த போன் எதுக்கு தெரியுமா, போன் கால்ஸ்க்கும் 6000 mAh பேட்டரி வச்சு இப்போ பேசிக்காக வாட்ஸ்அப்பில் ஏதாவது நார்மல் டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோன் கால்ஸ்க்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப எப்பயாவது நேவிகேஷனுக்காக மேப் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓலாவில் கேப்லாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பேட்டரி நல்லா நிற்கணுங்கிறது தான் ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பேட்டரி ஃப்ரெண்ட்லியான ஃபோன்ஸ் ஏதாவது சிக்கிச்சுன்னா கரெக்டாக இருக்குமே தவிர, மற்றபடி எல்லா ஆடியன்ஸுக்குமே இது செட் ஆகுமான்றது கேள்விக்குறி தான். ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் 5 பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்ட்லேயே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கம்பெனி விளங்க வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா வேறு என்ன அவங்க பண்ணால் ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.